ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு ஒரு குயிக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸு, மிச்சம் ரைஸை வச்சு நம்ம இந்த இது செய்யலாம். இல்லை அப்படின்னா கூட ஃப்ரெஷ்ஷான ரைஸ் வச்சு கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி தான், சிம்பிளாக ஈஸியான டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யலாம், குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத வந்து இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது பிகினர்ஸ் ப்ளஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணிச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் ரைஸுக்கு வந்துட்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை வந்துட்டு இதை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்து வேணுமா நீங்கள் இன்னும் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இன்னொன்று கூட இதை வந்து நீங்கள் நான் ஸ்லிட் பண்ணி தான் போடுறேன், நீங்கள் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி கூட போடலாம். அப்புறம் வந்து இந்த நடைகாடில் எடுத்திருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, அப்புறம் வந்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகுக்கு அப்புறம் வந்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொறிவிட்ட ஃபஸ்ட்டு, கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து கடுகுலாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம். அடுத்து வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே ஹாஃப் ஹாஃப் ஸ்பூன், உளுந்தப்பருப்பு ஹாஃபு, அப்புறம் வந்து ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து பொரியட்டும். கொஞ்சம் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகட்டும் பருப்பு. அப்புறம் வந்துட்டு நம்ம வச்சுருக்க நிலக்கடலை சேர்த்துக்கலாம். க்ரௌண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பருப்பு வந்துட்டு நல்லா, நிலக்கடலை பருப்பு வந்துட்டு நமக்கு நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் நல்லா அது ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருக விட்டுறாதீங்க, அந்த நல்லா வெந்து வரல, தோல்லாம் வெடிச்சிரும். ஸோ அதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டிக்குவோம். கொஞ்சம் சிம்லே வைங்க, ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க. அப்புறம் வந்துட்டு பூண்டு, பூண்டு வந்து நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டையும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகாய், இதையெல்லாம் சேர்த்துட்டு மூணையுமே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. நமக்கு பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா வரும். அதனால் கொஞ்சம் நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். அடுத்து வந்து நம்ம தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துக்கலாம். பொடி வந்துட்டு மஞ்சள் பொடி, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து உப்பு, நமக்கு அந்த மசாலாக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரைஸில் வந்துட்டு உப்பு போட்டே வந்து வடித்து வச்சுட்டேன் நம்ம அதவே. ஸோ அதனால் இதுக்கு வேண்டிய அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, மசாலாக்கு வேண்டிய அளவு. ஃபைனலி நம்ம டேஸ்ட் பண்ணிடல, பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். பட் மசாலாக்கு வேண்டிய அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா இது வந்து நல்லா வெந்து வரணும். தக்காளி வந்து தொப்பு மாதிரி ரெடி ஆகணும், நல்லா மேஷ் ஆகணும். ஸோ மூடி வச்சுட்டு வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பாப்பா எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆயிடணும். அப்போ தான் வந்துட்டு ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் நான் வடித்து ரெடியாக வச்சுருந்தேன். ரைஸ் வந்து நான் குக்கரில் வச்சு ரெடி பண்ணி ஆற வச்சு வச்சுருந்தேன். கண்டிப்பாக ரைஸ் வந்துட்டு நீங்கள் மொதவே சமைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சு அதை ஆற வச்சு வச்சுருங்க. சுடு சுடு போட்டோம்னா கொல குளம் ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ ஆறுன சாதமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நைட்டு வச்சு ரைஸ் மிச்சமாக இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு என்ன சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். ஆனால் ரொம்ப அந்த குண்டு அரிசிலாம் யூஸ் பண்ணிடாதீங்க, நார்மலான ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணி இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா பொழு பொழுன்னு வரும், நீங்கள் கிளற கிளற நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ தட் அந்த ரைஸும் நல்லா அதோட ஃப்ளேவர்ஃபுல்லாக குக் ஆகணும். இப்போ வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தது. நல்லா மறுபடியும் ஒரு தவணை கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கையளவு வந்துட்டு கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சு அதை வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ராய்த்தா ஏதாவது வச்சுக்கலாம், அப்பளம் வடகம் எதாவது வச்சுக்கலாம். இது அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஸோ நீங்கள் லஞ்ச் டைத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் மிச்சமான ரைஸை கூட இந்த மாதிரி நம்ம கிளறி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில தெரியாதவங்களுக்காக மேபி பிகினர்ஸ்க்காக இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, ஃபஸ்ட் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு என்னோடய சேனல் போடுற ரெசிபிஸ்லாம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய ரெசிபிஸ்லாம் எப்படி இருக்குது, என்ன எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுமா எனக்கு வந்து என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.